கான்ட்ரவர்சி கூட இல்லாமல் சென்னை கமிஷனர் வந்து செயல்பட்டுருக்கிறாரு. தமிழ்நாடு காவல்துறை எப்பயுமே இன்வெஸ்டிகேஷனில் சொல்லவே போகாது. அது காவல்துறையை பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க லீவில் இருக்க கூட டியூட்டிக்கு வரணும். ஸோ அவங்க வந்து அபாயகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ப்ளூபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். வணக்கம் போல் க்ரைம் ஸ்டோரி தான். ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது இவங்க படார்னு பட்டாசு மாதிரி வெடித்து கிளம்புவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது அவங்க பீப் போட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, சமூக ஆர்வலர்கள். அவங்கள பற்றி என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு பேசுகிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு சட்ட வல்லுநர் அலெக்சிஸ் சுதாகர். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மகிழ்ச்சி. ஒன்றும் இல்லை, ராமநாதபுரத்தில் ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஒரு அறிவால் வெட்டு, பசங்களை காதல் லவ்வர்ஸ் ரெண்டு பேர் பண்ணிட்டு வெளியில் இருக்கும்போது தனிமையில் இருக்கும்போது அதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது சப் இன்ஸ்பெக்டர் போயிருக்கிறார், அவர் வெட்டியிருக்கிறாங்க. அடுத்தது காஞ்சிபுரத்தில் சந்தேகத்திடமான ஒரு ரெண்டு நபரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது வண்டியில் போகும்போது கழுத்து எறிகிறாரு, வண்டியை நிறுத்தி கழுதி கடிச்சிருக்கிறாங்க. இன்னொரு உச்சக்கட்ட சம்பவம், நம்ம அரக்கோணத்தை சேர்ந்த ஒரு 17 வயசு பையன் கஞ்சா வியாபாரின் ஒரு கேஸ் பிடிக்க போகும்போது அந்த போலீஸ் மேலே பேக் ஃபுல்லாக நாட்டு வெடிக்கொண்டு வச்சு தூக்கி விசிறி அடிச்சுட்டு போயிருக்கேன். ஜஸ்ட் மிஸ் போலீஸு. இந்த மாதிரி விஷயங்களில் சமூக ஆர்வலர்கள் எப்போவுமே பொங்கி எழும்பி வந்து கேள்வி முன் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆதரவே வரலையே. ஸோ காவல்துறைக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? பொதுவாக காவல்துறை வந்து இதை காவல்துறையோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நேரத்தில் தொன்று தொட்டு காவல்துறையோட ஒருத்தர் காவல்துறை பணிக்கு போனார்னோ காவல்துறையோட பணிக்கு வேலையாக போனார்னா அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா டிஃபிகல்ட்டியும் இன்றைக்கு நேரத்தில் காலம் காலமாக அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வராங்க. குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஏதோ ஒரு பேரிடர் ஸ்டேட்டில் நமது மாநிலத்தில் நடந்ததுன்னா முதல்ல வெளியில் இருக்கவங்க எல்லாம் நம்ம எல்லாரையுமே என்ன பண்ணுவோம், அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா நீங்கள் எல்லாம் பப்ளிக் எல்லாம் வீட்டுக்கு போயிருக்கணும். ஆனால் காவல்துறையை பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க லீவில் இருக்க கூட டியூட்டிக்கு வரணும். ஸோ அவங்க வந்து அபாயகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அது வந்து இன்டர்னல் செக்யூரிட்டின்றது, உள்நாட்டு பாதுகாப்புன்றது சாதாரண விஷயம் கிடையாது. பல விஷயங்களை எதிர்கொள்கிறாங்க. இது வந்து உயிர் சம்பந்தமான அச்சுறுத்தல்கள் மட்டும் இல்லை, மன ரீதியான அழுத்தங்களும் எக்கச்சக்கம் இருக்குது. நடுவில் கூட ஒரு ராமநாதபுரத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி வந்து ஒருத்தர் தற்கொலைக்கு முயன்றார். எக்கச்சக்க எதிர்க்க அவங்களோட பணியை வந்து அவர்களை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது. அது வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு மன அழுத்தம் மிகுந்த அபாயகரமான ஒரு தொழிலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. பொதுமக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை உணர ஆரம்பிக்கணும். காவல்துறை இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. பொலிட்டிக்கல் நெருக்கடி வேறு இதில், அதுக்கும் அவங்க சமாளித்து ஈடு கொடுத்து நியாயத்தையும் தர்மத்தையும் சட்டத்தையும் பாதுகாக்க சட்டத்தையும் பொது ஒழுங்கையும் பாதுகாக்கிறதுக்கு அவங்க படுற ஒரு அல்லல் துயரம் கஷ்டத்துக்கு வந்து நம்ம ப்ளூபிக்ஸ் குறிப்பாக அதை குறிப்பிட்டு சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல விஷயம். இது மாதிரி எல்லா மீடியாவும் இதை ரெக்கக்னைஸ் பண்ணணும். எல்லா மீடியாவும் உங்களை மாதிரி இதை ரெக்கக்னைஸ் பண்ணணும். எப்பயுமே அவங்கள குறை சொல்றதை விட்டுட்டு அதே மாதிரி நீங்களே பல தடவை குறை சொல்லி நான் பார்த்துருக்கிறேன். இந்த மாதிரி நிறைந்த மனதோட வர்றது ஒரு தனியார் டிவியில் நான் ஒர்க் பண்ணும்போது லஞ்சத்தில் மஞ்சள் குளித்த காக்கிகள் அந்த மாதிரி தலைப்பில் வச்சு அவர் பண்ண தவறுகளும் நம்ம சுட்டி காட்டியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒரு அப்பாவி கொல்லப்பட்டார்னு பொங்கி எழுந்து வர்றவங்க ஒரு பீப் சாங் போட்டால் உடனே வந்துட்டு போனால் ஏன்னா அதில் வந்து விளம்பரம் கிடைக்கும். சரி, காவலர்களுக்கு வந்து ஒரு பப்ளிக் சப்போர்ட்டும் இல்லை. ஸோ அந்த விஷயத்தில் எப்படி அது இப்போ இதே ஒரு உயிர் பலி நடந்திருந்தா? அது மிக கொடூரமான விஷயம். அதாவது அந்த குடும்பம் அப்படியே நிராகதி ஆயிரும். மற்ற துறைகள் மாதிரி காவல்துறை கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது ப்ளூபிக்ஸ் சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் நீங்கள் இதை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகிறீங்க. பொதுமக்களோட பேராதரவு வந்து எப்பயும் வந்து காவல்துறைக்கு தேவைப்படுது. கண்ணிய முக்கிய துறை அது. நிறைய நல்லது செஞ்சுருக்கிறாங்க. பேரிடர் காலத்தில், கொரோனா பேரிடர் காலத்தில் காவல்துறை இல்லாமல் என்ன ஆயிருக்குன்றது நமக்கு தெரியும். மற்ற துறைகளெல்லாம் வேலை செய்கிறதோட காவல்துறை தான் சிறப்பாக வேலை செஞ்சாங்க. ஒரு சில இடங்களில் நடக்கிற ஒரு அத்துமீறல்கள்,
அதுவுமே பார்த்தீங்கன்னா அத்துமீறல், ஒரு காவல்துறை அதிகாரி வீட்டிலேருந்து கிளம்பி வரப்போனா அத்துமீறணும்னு நினச்சி வரதில்லை நான் பார்த்த வரைக்கும். ஒரு ரியாக்டிவாக அத்துமீறல் இருக்கும். அது அதுக்கு தான் இப்போது இந்த குவாலிஃபைடு இம்யூனிட்டின்னு ஒன்று சொல்கிறோம் சிலர், அவங்களுக்கும் ஒரு இம்யூனிட்டி வேணும், ஒரு தன்னை பாதுகாத்துக்கொள்ளக்கூடிய ஒரு குவாலிஃபைடு இம்யூனிட்டியை, சட்ட ரீதியான இம்யூனிட்டியை கொடுக்கணும். ஏற்கனவே சட்டத்தில் நிறையா ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அவங்க தற்காத்து கொள்றதுக்கும், எல்லாருக்கும் இருக்கிற இம்யூனிட்டி தான் அது, இவங்களுக்கு ஸ்பெஷலாக இல்லை. அதை இனிமேல் நீதிமன்றங்களும் நம்மளோட சட்டமன்றமும் இதை குறித்து இந்த இம்யூனிட்டி அதிகாரிகளுக்கு, காவல்துறை அதிகாரி காவல் பணி செய்ய வருபவர்களுக்கு என்ன இம்யூனிட்டி கொடுக்க முடியும்னு பார்க்கணும். அது என்னோட தாழ்மையான கருத்து. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் அசோசியேஷனோட பங்கு பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டு, அதாவது ஹியூமன் ரைட்ஸ் காவலர்களும் மனிதர்கள் தானே. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட கோட்பாடுகள், கொள்கைகள் அது வந்து வேறு. அது வந்து என்னென்னா, எங்கேயாவது நெக்லிஜென்ஸோ இல்லைன்னா எக்ஸஸோ, ஒரு கவனக்குறைவோ இல்லை ஒரு எக்ஸஸோ, அது ஒரு தனி மனிதனை பாதிக்கும் பட்சத்தில் ஹியூமன் ரைட்ஸ் வந்து உள்ளே வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து அதை விசாரணை செய்து அது நீதி வழங்குது, ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுது. அதுக்கும் மேல்முறையீடுக்கும் வழி வந்து நீதிமன்றம் நம்மளது தமது எந்த ஸ்டேட்டும் பண்ணல. நம்மளோட மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அழகாக வழிவகுத்து அதில் ஏதாவது தவறு இருந்து காவல்துறை அதிகாரிக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் மேல்முறையீடுக்கு ஹைகோர்ட்டுக்கு வரலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்துல் சத்தார் கேஸில் நல்ல வழிகாட்டி நல்ல ஒரு ஜட்மெண்ட் அது. ஸோ அது மாதிரி அது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்றது தனி, அது வந்து ஒரு தனி மனிதனோட உரிமையை, அடிப்படை உரிமையை, கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு ஒரு நிறுவனம் அது. ஸோ காவலர்களுக்கு ஏற்கனவே யூனியன் கிடையாது, சங்கம் கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு கமிஷன், எந்த ஒரு மற்ற ஸ்டேட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாமே ஒரு விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒரு 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 தவறுதலாக ஒரு என்கவுண்டர் நடக்கும்போதோ அது வந்து ஒரு மனித பலி, அவங்க பாட்டுன்னு ஒரு புது புது டெம்ப்ளேட்ஸ் ஒன்று போட்டு அதை பிரச்சனையாக்குறாங்களே, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஏன் அவங்க முன் வர்றதில்லை? இது இதுதான் இந்த இல்லை அது அடிப்படையான கேள்வி கேட்குறீங்க. இந்த சட்ட ஒழுங்கு, பொது ஒழுங்கு இதை பராமரிக்க ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி முயற்சி செய்யும்போது அது ரெண்டு விதமாக, ஒன்று எக்ஸஸாக இருக்கிறதா இல்லை நெக்லிஜென்ட்டாக இருக்குதா, கவனக்குறைவாக செயல்பட்டாரா இல்லை வந்து தன்னோட அதிகாரத்தை மிஞ்சி செயல்பட்டுட்டாரா, இது இது ரெண்டு தான் இந்த கோட்டு, அந்த கோட்டோட எல்லை, எல்லை கோடுன்றது. இப்போ காவல்துறை என்ன செய்யுது, ஒவ்வொரு தடவையும் தன்னை பார்த்துக்குது. எப்படி பார்த்துக்குதுன்னா, சட்டப்படி நடக்கிற வரைக்கும், எனி திங் டன் பேசிஸ் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, சட்டத்தின் கோட்பாடுபடி சட்டம் சொன்னபடி நடந்துக்கொள்ள வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆனால் வந்துக்கிட்டு இருக்குது, அது அது ஒரு பக்கம். அதை சீர் செய்கிறதுக்கு தான் நீதிமன்றங்கள் இருக்குது, உயர்நீதிமன்றம் இருக்குது, ஆணையம் இருக்குது, ஆணையம் ஒரு பக்கம் விசாரிக்குது, அதுக்கு மேல்முறையீடுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் காவல்துறை அதிகாரிகளுக்கு தற்சமயம் ஒரு மனசோர்வு இருக்கிறதா நான் பார்க்குறேன். நான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், நான் நிறைய அதிகாரிகளோட பழகிறப்ப நான் பார்க்குறது ஒரு மனசோர்வு இருக்குது. என்னென்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், அரசாங்கத்து எம்ப்ளாயி அவங்க, அரசாங்க அதிகாரி, அவங்க வேலைக்கு போகிறப்ப அரசாங்கமே அவங்கள கைவிட்டுருக்கு, அந்த விகேரியஸ் லேபிலிட்டி எடுத்துக்கொள்றதில்ல. தன்னோட பொறுப்பு, எம்ப்ளாயி எதுவும் தப்பு பண்ணால் என்னோடய பொறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விகேரியஸ் லேபிலிட்டியை அரசாங்கம் வந்து தள்ளி வைக்குது, கை கழுவிடுது. அந்த இடத்துல இந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து தன்னையே தானே பாதுகாத்துக்கக்கூடிய, அவர் மேலே வந்து சட்டப்படி அவர் செய்கிற ஒரு வேலையை புகார்தார் ஒருத்தர் வந்து இப்போ அவருக்கு எதிராகிறாரு. மனித உரிமை ஆணையத்தில் அதை எதிர்கொள்ள வேண்டியிருக்குது, நீதிமன்றங்களில் அவங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்குது. இவ்வளவும் அவங்க தனி மனிதனாக நின்று பியாண்ட் இஸ் டியூட்டிஸ், தன்னோட சட்டப்பணிகள், அரசு பணிகளை தாண்டி இது வந்து அவங்களே எதிர்கொள்ள வேண்டியிருக்குது. அது மிகப்பெரிய மன உளைச்சலாக இருக்குது. இது நீங்கள் பரவலாக எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஏற்படுற ஒரு அனுபவம். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி என்கவுண்டர் நடந்துருது, என்கவுண்டர் தன்னை பாதுகாத்துக்காண்டி அவர் பண்ணுறது, அதை போய் அவர் தற்காத்துக்கிறதுக்கு, அவர் நான் பண்ணது தப்பாக ரைட்டான்னு சொல்கிறதுக்கு பல முறை, அதாவது ஒரு லிட்டிகேஷன்னா பரவாயில்ல, பல லிட்டிகேஷனே அவர் சந்திக்க வேண்டியிருக்குது. கிட்டத்தட்ட சர்வீஸ் முடிகிற வரைக்கும் கூட போவாங்க, முடிஞ்ச பிறகும் கூட, முடிகிற வரைக்கும் இல்லை முடிஞ்ச பிறகும் கூட கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த சில விஷயங்கள் வந்து பார்க்குறப்ப ஒரு குவாலிஃபைடு இம்யூனிட்டின்ற டாக்டரின் வந்து இங்கே இன்னும் செயல்படுத்தப்படலையோ, அந்த டாக்டரினை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ண வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கிறோம். இது யூஎஸில் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க, சாசர்னு ஒரு கேஸில் நல்ல அழகாக ரெக்கக்னைஸ் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட், யூஎஸ் சுப்ரீம் கோர்ட்டு. அது கீழே பரவலாக இப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தத்துவம்.
டாக்ட்ரின் ஆஃப் குவாலிஃபைடு இம்யூனிட்டின்னு சொல்லி. ஸோ இது அரசு பர்டிகுலராக இந்த மாதிரி ஃபோர்ஸஸில் இருக்கவங்க, இன்டர்னல் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், செக்யூரிட்டி ஃபோர்ஸஸில் இருக்கவங்களுக்கு ஒரு இம்யூனிட்டி கொடுக்கணும், அது குவாலிஃபைடு இம்யூனிட்டியாக இருக்கணும். அது அடிப்படை உரிமைகளை மீறுறப்போ ப்ராசஸ் சம்மந்தப்பட்டிருந்ததால் இல்லை சட்ட ரீதியாக இதாக பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து அவங்களுக்கு அந்த இம்யூனிட்டி கொடுக்கணும்னு சொல்லி அழகாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதை தொடர்ச்சியாக ஒரு 20-25 ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மேலே அதையே ஃபாலோ பண்ணி வந்திருக்குது. ஸோ அதையும் நம்ம நம்ம நாட்டில் அதை ஏற்றுக்கொண்டு எடுத்துக்கிட்டால் நல்லா செயல்படுத்தினா நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த நேரத்தில் நீங்களும் நிறைய நேரங்களில் காவல்துறைக்கு சம்மந்தமான வழக்குகளை கையில் எடுத்து பண்ணுறீங்க, அதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது கேஸ் இப்போ ரீசெண்டாக ஏதாவது ஹேண்டில் பண்ணீங்களா? காவல்துறைக்கு எதிராகவும் பண்ணியிருக்கிறோம், காவல்துறைக்கு ஆதரவும் வழக்குகள் பண்ணுறோம். காவல்துறைக்கு ஆதரவாக பண்ணுற வழக்குகளில் சில விஷயங்களில் குறிப்பாக சில ஒரு ஒரு மசாஜ் கிளப்க்கு கேட்க வழக்கு, அது அந்த மசாஜ் கிளப் வழக்கில் காவல்துறை அதிகாரிகளுக்கு தன் கடமையை செய்ததற்காக போகிறாங்க, ரெய்டு போகிறாங்க, அந்த பழைய ப்ராக்டிஸான டிகாய் ரெண்டு பேர் நம்ம காவல்துறையிலே ஒரு ஆளை செட் பண்ணி பண்ணுறாங்க. அதை வந்து ஒரு தண்ட ஒரு 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 நீதி தீர்ப்பு நீதிபதி தீர்ப்பில் வந்து அது அது தவறுன்னு சொல்லியிருந்தாங்க. அது நம்ம அப்படி தவறு கிடையாதுன்னு சொல்லி நாங்கள் மேல்முறையீடு பண்ணி ஸ்டே வாங்கியிருக்கிறோம். அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கொண்டு செய்யக்கூடிய குற்றங்கள், கன்சென்சுவல் கிரைம்ஸ்ன்னு சொல்லுவோம், நீங்கள் நானும் ஒத்துக்கிட்டு ஒரு தப்பு பண்ணுவோம், இதை எப்படி வெளியே கொண்டு வர்றது? ஸோ காவல்துறை வந்து டிக்காயின்னு ஒருத்தரை எம்ப்ளாய் பண்ணி மாறுவேஷத்தில் போய் முன்னாடி படத்தெல்லாம் காட்டுவாங்க, அந்த மறுவசத்தில் ஒரு மாறுவேஷத்தில் ஒரு ஆள் இருந்துச்சு, அந்த குற்றங்களில் என்ன நடக்குதுன்னு கண்காணிப்பாங்க. சில நேரம் பங்கெடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும், அந்த குற்றத்தோட குற்றமாக இருக்க மாதிரி இருந்து ரிப்போர்ட் எடுத்து வந்து கொடுப்பாங்க, அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இது வந்து தவறு அப்படின்னு ஒரு கட்டத்தில் நீதிமன்றம் சொல்லிச்சு. நாங்கள் அப்பீல் மேல்முறையீடு நான் காவல்துறை சார்பாக போயிருந்தேன், அந்த வழக்கு ஸ்டே ஆச்சு. இது மாதிரி இது மாதிரி தன் கடமையை செய்கிறப்பமே பல இடையூறுகள், பல சிந்தனைகள், பல இது சங்கடங்களை வந்து காவல்துறை அதிகாரிகள் நேரிட ஃபேஸ் பண்ண நேரிடுது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதையும் தாண்டி காவலர்கள் தமது கடமையை செய்கிறதுக்கு உங்கள் சார்பாக எங்கள் சார்பாக நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கணும் இந்த தருணத்தில். ஏன்னா நியூஸ் இப்போ பார்க்குறீங்க வரிசையாக, முன்னாடி இப்போ நியூஸ் எல்லாம் ரிப்போர்ட் ஆகுது, முன்னாடி இதே காவல்துறை எப்பயுமே இதே சங்கடங்களுக்குள்ளே தான் இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பர்சன்டேஜ் வைஸாக பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு குவாலிஃபைடு இம்யூனிட்டின்றது ஒன்று கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணணும் கவர்மெண்ட்டு. இன்னொன்று போலீஸ் ரிஃபார்ம்ஸு, ஒரே அதிகாரிங்க, அவரே இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர், அவரே விசாரணைக்கும் கோர்ட்டுக்கும் போகணும், கோர்ட்டு கேஸ் வழக்குகளும் கொண்டு போகணும், அவரே லா அண்ட் ஆர்டரையும் பார்க்கணும். ஸோ இதை பிரிக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் எப்பவுமே சொல்லிடுச்சு. அதாவது இன்வெஸ்டிகேஷனையும் லா அண்ட் ஆர்டரையும் தனியாக பிரிக்கணும்னு சொல்லி கிரைம் பிரிச்சதுன்னு இல்லையா, அதே மாதிரி இன்னொரு டிவிஷன் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை எப்போ செயல்படுத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி மூத்த பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு பல வாய்ப்புகள் இருக்கும் முக்கியமான அதிகாரிகளோட தொடர்பு கொள்ள, இது கேளுங்க. அதாவது எல்என்டோ ஐஓ பிரிச்சாதான் கோர்ட்டுக்கு போற இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் தனியா இருக்கணும், லா அண்ட் ஆர்டர் பார்க்கறதுக்கு தனியா ஆள் இருக்கணும். இது இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் வேலை போல குறையும், மன அழுத்தங்கள் குறையும்ன்றது சுப்ரீம் கோர்ட்டோட கருத்து, என்னோட கருத்து தான். இப்போ சிட்டியோட எல்என்ட் ஆர்டர் கமிஷனர் சங்கர் ஜோல் சார் கிட்ட சமீபத்தில் பேசும்போது குண்டாஸ் ஆக்டெல்லாம் வந்து ரொம்ப கடுமையாகப்படுவார், முக்கியமாக எலெக்ஷன் டைமில் கூட அவர் இதுக்குன்னு ஒரு தனியாக டீம் வச்சு அதை ரவுடிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதோடு இல்லாமல் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி குண்டாஸ் போட்டது இல்லாமல் அவங்க மேலே போதுமான எவிடென்ஸை வச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றாரு. ஸோ குண்டாஸ் மட்டும் போட்டால் போதுமா, அதில் சில பேர் லேக் ஆகுது தண்டனை வாங்கி கொடுக்க முடியாமல், அது ஓவரால் சென்னை மட்டும் இல்லை ஓவரால் ஸ்டேட் வைடில், அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண நினைக்கிறீங்க? நீங்கள் எப்படி இருந்தாலும் அந்த சைடு கொஞ்சம் கோல் அடிப்பீங்க, அது வேறு விஷயம். சென்னையோ பிற மாநில பிற மாவட்டங்களோ கொஞ்சம் வேறுபாடு இருக்குது. சென்னை வந்து எப்பயுமே கொஞ்சம் ஹேண்டில் பண்ண பொலிட்டிக்கலாக ரொம்ப டஃப்பான ஒரு இடம், ரொம்ப ரொம்ப அமைதியாக, எதுவும் கான்ட்ரவர்சி இல்லாமல், இவ்வளோ நாள் ஒரு கான்ட்ரவர்சியில் கூட இல்லாமல் சென்னை கமிஷனர் வந்து செயல்பட்டுருக்கிறாரு. பாராட்டுறீங்க, நம்ம வந்து பாராட்டுறது இந்த கான்ட்ரவர்சி இல்லாமல் கொண்டு போகிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அவருக்கு ஏதோ ஒரு ஞானம், ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நான் இது வரைக்கும் அவர் எல்லா டவுலையும் பார்த்ததில்லை ஃபார் இன்ஃபர்மேஷன்,
பட் ஆனால் எலண்டோ வந்து பர்ஃபெக்டாக போயிட்டுருக்குது. இப்போ சீரியஸ் கேங்ஸ்டர் டீம் ஏதோ ஒரு டீம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன், அதான் கேள்விப்பட்டேன் பத்திரிகைகளில் தான். எனக்கு இல்லை பழைய ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் லிஸ்ட் மட்டும் இல்லை, போகிறவங்க வரவங்கள கிளீனாக வாட்ச் பண்ணுறதுக்கு, இல்லை அதே மாதிரி யங் ஆஃபீஸர்ஸ் சிட்டி ஃபுல்லாக போட்டிருக்கிறாரு. அது மாதிரி ஃப்ரெஷ் பிளட்ஸ், ஃப்ரெஷ் பிளட் இன்க்யூஸ் பண்ணது. அப்புறம் வந்து கொஞ்சம் அதிகாரிகளுக்கு வந்து அடிக்கடி ரெகுலராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கண்டினியூஸ் டச்சில் இருக்கிறார், ஸோ மானிட்டரிங்கில் இருக்கிறாரு. நாங்கள் பார்க்குறோம் அதெல்லாம் வந்து செயல்பாடுகளை பார்க்குறோம். அது இன்னொன்று வந்து எங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும், ஒரு புகார் கமிஷனர் ஆஃபீஸுக்கு போயிட்டு அது எவ்வளோ நேரத்தில் கீழே வந்து அதிகாரிகள் செயல்படுத்துகிறாங்கன்றத வச்சு கமிஷனர் வந்து பர்ஃபெக்டாக இருக்காரா இல்லையான்றது தெரிஞ்சிடும். இவருக்கு ஒரு அதில் ஒரு நல்ல மார்க் கொடுக்கலாம், அது கிளியர் வரைக்கும் எஃபெக்ட் இருக்குது. நான் சொல்றது உண்மையில நான் எப்பயுமே ஆப்போசிட் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, ஆப்போசிட் தான் நிறைய பண்ணுவேன். இது வந்து பரவாயில்ல, அந்த விஷயங்கள்ல பரவாயில்ல. பாராட்டு பத்திரம் போதும், எங்க லாக் ஆகுது ஒரு குற்றவாளி ஈஸியா தப்பி லாக் ஆகுது? அவர் இப்போ ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, அதாவது பொதுவா இல்ல, அது மெயின் கமிஷனர் தான், அதாவது கமிஷனர்னா ஐ அம் நாட் நேமிங் எனி கமிஷனர் ஆர் எனி டிஜிபி ஆர் எனி ஆஃப் தி சிட்டி எஸ்பிஸ். இவங்க தான் வந்து அதிகார எல்லைக்குள்ளே, அதாவது சிஆர்பிசியில் அதிகாரம் பெற்றவங்க, குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி அதிகாரம் படைத்தவர்கள் வந்து இவங்க தான். ஸோ இந்த ரேங்கில் இருக்க ஆஃபீஸர்ஸோட மெயின் இது என்னென்னா, இவங்க வந்து ஒரு ஒரு ட்ரையலை நடத்தணும், ஒரு குற்றவாளிக்கு உடனடியாக குற்றத்துக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொன்னாக்கா அதுக்கு கீழே இருக்கிற இன்ஸ்பெக்டரை மட்டும் கேட்டால் போதாது. அது ஒரு இம்பார்ட்டன்ட், அது 50% அது கரெக்ட் அவங்கள ஃபாலோ பண்ணுறது. இன்னொரு 50% அது எயிட் பண்ணுறதுக்கு சூப்பர்வைசரி அத்தாரிட்டி நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கமிஷனர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் டிசி வந்து ஒரு 25% ஐஓ ஒரு 50% வேலை பார்ப்பார், கமிஷனோட இன்ஸ்ட்ரக்ஷனில் 20% டிசி சூப்பர்வைஸ் பண்ணுவார். பேலன்ஸ் இருக்கிற ஜேசி அடிஷ்னல் இவங்களோட ரோல் என்ன இல்லை? ஸோ களத்துக்கு இறங்கி வரக்கூடிய ஒரு செட்டப்பை வந்து இவங்க உருவாக்குறது உங்களுக்கு நல்லது. அதாவது ஒரு ஜேசியோ ஒரு அடிஷ்னல் கமிஷனரோ போய் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் ஒன்று இருக்குது, அவங்க தான் வந்து கோர்ட்டை ஃபேஸ் பண்ணுறாங்க. போலீஸ் ஹாஸ் நோ ஆடியன்ஸ் பிஃபோர் த கோர்ட். அப்போ அந்த அவங்க அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ராசிக்யூஷனில் செயல்படக்கூடிய அதிகாரிகள், ப்ராசிக்யூஷன் அதிகாரிகளை இவர்கள் வந்து ரெகுலராக தனியாக, அதாவது வித்தவுட் தி ஐஓ, இவங்க தொடர்புலே இருந்து இவங்க ரிவ்யூ பண்ணுற மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை அமையணுது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு 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 குற்ற வழக்கு, அது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் யார் நடத்துவோம் அந்த கேஸை? ஒருவேளை அக்யூஸ்ட் இல்லை, அதை ஸ்ப்ளிட் பண்ணணும், கேஸை ஸ்ப்ளிட் பண்ணி உடனே ஃபாஸ்ட்டாக நடத்த போகணும், ஸ்பீடி ட்ரையலுக்கு போகணும். இல்லை அந்த அக்யூஸ்ட் வந்து செக்யூர் பண்ணி நடத்த ஆரம்பிச்சிங்க, விட்னஸை ஃபாஸ்ட்டாக ஏற்றணும், இதெல்லாம் யார் பண்ணுவா? ஒரு வழக்கறிஞர் பண்ணணும், அரசு வழக்கறிஞர் பண்ணணும். இதை நீங்கள் உங்கள் இன்ஸ்பெக்டர்கிட்டே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? ஸோ இந்த இடத்துல அந்த வழக்குரைஞர், அரசு வழக்குரைஞர்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் தனியாக இருக்குது. அந்த ஜேசியோ அடிஷ்னலோ தனிப்பட்ட முறையில் ஃபாலோ பண்ணி அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அதை வந்து ஐஓ கிட்ட கொடுக்கூடாது, டிசிட்ட கொடுக்கூடாது. அது ஜேசியோட வேலையோ அடிஷ்னலோட வேலையோ முழுவே வேலை அதுவாக இருந்ததுனால் அது சரியாக மிக சரியாக இருக்கும், மிக சரியாக இருக்கும். வெளியில் வந்து அதே மாதிரி டிஐஜி ஐஜி அவங்களோட ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், சூப்பர்வைசரி ரோல் வந்து டிசியோட முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் மேலே டிசிபி வந்துடுவார், ஏடிஜி எலண்டோ வந்துடுறாரு. பிற மாவட்டங்களில் சென்னை போன்ற சென்னை உங்களுக்கே தெரியும், இங்கே வந்து டிசிக்கு மேலே டைரெக்டாக கமிஷன் வந்துடுறாரு. ஸோ அது வந்து ரொம்ப மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கம்பேர்ஸ் டு டிஸ்ட்ரிக்டை விட பார்க்கும்போது இங்கே ஒன்றுமே கிடையாது, இங்கே எல்லாமே சிங்கிள் மேன் ஆர்மி தான். இங்கே ரொம்ப எஸ்பிக்கு இருக்கிற கெத்து வந்து இங்கே வந்து அது கொஞ்சம் இல்லை இல்லை ரிலேட்டிவ்லி இங்கே டஃப்பு. இங்கே கமிஷனருக்கோ ஒரு டிசிக்கோ சிட்டியில் செயல்படுறதுன்றது வந்து எக்கச்சக்க தலையீடுகள், எக்கச்சக்க தடுப்புகள், அதாவது பேரியர்ஸ், நிறைய பேரியர்ஸ் இருக்குது. அதை தாண்டி செயல்படுறதுன்றது வந்து அசாதாரண விஷயம் கிடையாது, அசாதாரண விஷயம் அது, சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. அப்போ இப்போதைக்கு பின்னாடி நான் வந்து ஏன் அதை ரிசர்வ் பண்ணுறேன்னா, நாளைக்கு இவர் மாறினார்னா திருப்பி நம்ம வந்து அதை தப்புன்னு சொல்ல தான் போகிறோம், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. நான் இது வரைக்கும் அவரை பார்த்த கூட கிடையாது. ஆனால் வந்து செயல்பாடுகள் வந்து நல்லா சிறப்பாக இருக்குது. பட் ஆனால் வந்து இந்த ஒரு விஷயத்தில் கமிஷனர் ஃபோக்கஸ் பண்ணணும், சார்ஜ் ஷீட் போடுறது 90 நாளைக்குள்ளே போட ட்ரை பண்ணணும் எல்லா கேஸுக்கும். அது இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சொன்னீங்க ஒரு ஜேசியாக இருந்திருக்கார் லாஸ்ட்டாக, நிறைய பேர் வந்துட்டு லைம் லைட்டில் இல்லைன்னா இவங்களுக்கு இந்த ஒர்க்கு தெரியாதுன்றது ஒரு ராங் எஸ்டிமேஷன் ஒன்று இருக்குது. பட் யாருக்கும் அந்த சான்ஸ் கிடைச்சா தான் அவங்க அந்த பால் எடுத்து விளையாட வந்தாங்க. ஸோ இவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்றைக்கி ரிப்போர்ட் கார்டு நல்லா இருக்குன்றீங்க,
ஆமாம், ஸ்ட்ராட்டஜி வைஸாக, ஸ்ட்ராட்டஜி ஃபாலோஅப்பு எக்ஸிகூஷனு ரியாலிட்டி தெரியணும். நல்லா நல்லா நல்லா, அதாவது ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கறது, ஆஃபீஸர்ஸை மோட்டிவேட் பண்ணுறது, ஆஃபீஸர்ஸோட கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, கண்டினியூஸாக ரிவ்யூ பண்ணுறது, மெட்டிகுலஸாக இஸ் டூயிங் இஸ் ஒர்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு. ஒரு ஆக்கிரமிப்பு, இது வந்து ஒரு ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டார், இந்த மாதிரி ஒரு ஆக்கிரமிப்பு கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னு. ஐ திங்க் அது என்ன, தாழம்பூர் என்ன ஸ்டேஷன் சரியாக ஞாபகம் வரும், அரசு புறம்போக்கு ஆக்கிரமிப்பா இல்லை பப்ளிக் ரோடை, ரோடை வந்து ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்பெக்டர்ட்ட சொன்ன அவர் பேர் கூட, பேர் வேண்டாம் நினைக்கிறேன், வேலுக்கு சொந்தக்காரர்னு வச்சுக்கோமே அதுலேயே பேர் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு வாங்கப்பாரு. அவர் போய் கேட்டிருக்கிறாரு, கேட்டதுக்கு நானாக வந்து கம்பி வச்சு இடிக்க முடியும், லாரி வச்சு இடிக்க முடியும், இந்த மாதிரி பதில் வந்து எப்படி இருக்கு, காவல்துறையோட இது எப்படி இருக்கு, ஒரு இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி சொல்லாமா, இல்லை என்ன நடவடிக்கை எடுக்கலாம், இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாதா? இல்லை, காவல்துறையும் ரெவன்யூ அத்தாரிட்டிஸ், இப்போ ரோடுனா பிடபிள்யூடி, சிட்டினா கார்பரேஷன், இவங்க எல்லாருமே ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான், அது ஜாயிண்ட் லைபிலிட்டி, ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்லை சொன்ன பதில் கரெக்டான பதில் அவர் சொன்னது, அதாவது அந்த உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் பல முறை வழிகாட்டி இருக்குது காவல்துறைக்கு, என்க்ரோச்மெண்ட்ஸ் கடவுளாக இருந்தாலும், இப்போ லேட்டஸ்டா கோயில் கடவுளாக இருந்தாலும் அது வந்து சரியான ஜட்ஜ்மெண்ட், அது கடவுளாக இருந்தாலும், நாங்கள்லாம் ரொம்ப கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் இருந்தாலும் சொல்றோம், இது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. நீதி தான் எல்லாத்தோட பெருசுன்னு சிம்பலைஸ் பண்றதுக்காக சொல்லப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட், அது அற்புதமான ஒரு தீர்ப்பு அது சென்னை உயர் நீதிமன்றம் வழங்கினது. கடவுளாக இருந்தாலும் என்க்ரோச்மெண்ட்டை வந்து வி வில் நாட் வி வில் என்ஷுர் தட் இட் இஸ் பீன் கிளியர்டுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதே காவல்துறை அதிகாரிகளுக்கு எடுத்து செல்லணும், நீங்கள் உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் தெளிவாக சொல்லியிருக்குது, அதுவும் நம்ம சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு படி மேலே போய் அது கடவுளாக இருந்தாலும் என்க்ரோச்மெண்ட், ஸோ இட்ஸ் ஸ்ட்ராங்லி வேர்டட் இது என்ஃபோர்ஸ்மெண்ட்டை. ஸோ அவங்களுக்கு ஜாயிண்ட் லைபிலிட்டி இருக்குது, கண்டிப்பாக அந்த பொதுமக்கள் கூடிய புகாரை விசாரிக்கணும். இன் கேஸ் அவர் விசாரிக்க மறுக்கிறாரோ இல்லைனா வந்து நெக்லிஜென்ட்டாக தான் நான் சொன்னேன், சரியாக கவனக்குறைவாக வேலை அதை வந்து எடுத்துக்கிறாருனா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அது வந்து டிசிக்கோ இல்லை அது சிட்டி லிமிட்டாக இருந்தால் கமிஷனர் வந்து ஹீ பிகம்ஸ் தி எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், செயலாக்க மேஜிஸ்ட்ரேட் ஆகிறார், அவர் மேஜிஸ்ட்ரேட் பவர் இருக்குது அவருக்கு. ஸோ அவர்கிட்ட நீங்கள் இந்த புகாரை கொண்டு போகலாம், கொண்டு போய் 145 பெடிஷனாகவே ஃபைல் பண்ணலாம், 144 நியூசன்ஸாகவே ஃபைல் பண்ணலாம். இல்லை அதுவே கோர்ட்டு மாதிரி சரி, இன்ஸ்பெக்டர் சொன்ன பதில் சரியான பதிலாக, ஏ அதுதான் நான் தெளிவாக சொல்கிறேன், உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்ற வழிகாட்டுதலுக்கு எதிரான ஒரு இந்த மாதிரி பதில் வரும்போது தான் சில பொதுமக்கள் வந்து மன உளைச்சல், தேவையில்லாத ஒரு ஒரு போய் சொல்கிறான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு போது இந்த மாதிரி பதில் எல்லாம் சோர்ந்து போய் மொத்த போலீஸும் கேட்டதுன்ட்டு அவங்க போகிற போக்கில் கமெண்ட்டை போட்டு போயிட்டே போயிடறாங்க. சில நேரங்களில் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது நடக்குது, சில அதிகாரிகள் இது சூழ்நிலை என்ன அப்படின்றது உங்களுக்கு சில எஜுகேஷனும் இருக்காது. ஆக்சுவலாக இது வந்து எப்படின்னா, தே நீட் டு கண்டினியூஸ்லி எஜுகேட் தம் செல்ஸ் ஆல்சோ. இப்போ காவல்துறைக்கு வந்து திடீர்னு ஒரு தடவை என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த கமிஷனரில் எல்லா கமிஷனரும் எல்லா டிஜிபியுமே ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லுது, பப்ளிக்கோட ரேப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க தேடி வரும்போது அவங்களோட குறைகளை காது கொடுத்து கேட்டு அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான வழியை பண்ணணும்னு சொல்கிறாங்க. நாகேன் கமிஷனர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறார், அதை நான் பார்க்கவும் செய்கிறேன், அவரோட பேட்டி அவரோட அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்துலேயுமே நல்லா, ரவி அவர்கள் மிஸ்டர் ரவி அவர்கள் ஓகே, ரவி சொல்கிறது வந்து கரெக்டாக, ஏன்னா அது வந்து பப்ளிக்கோட என்கேஜாக கம்ப்ளீட்டாக போலீஸ் வந்து என்கேஜாக இருந்தால் மட்டும்தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் போலீஸிங் பண்ண முடியும். ஸோ அது கரெக்ட், ஆக்சுவலாக வாட் எவர் யுவர் மென்ஷன் இஸ் ரைட், வந்து அவங்களோட வழிகாட்டுதல் அதுதான். லேட்டஸ்ட்டாக இப்போ சந்திச்சிங்களா, என்ன சொன்னார், நான் பொதுவாக அந்த மாதிரி போகிறது எங்களுக்கு வந்து அங்கே காவல்துறைக்கு போக வேண்டிய கோர்ட்டே பாதி தான் கோர்ட்டு தான் இருக்கும், அதனால் ஸ்டேஷனு கா இதெல்லாம் போகிறதில்ல. பட் ஆனால் ரெகுலராக மானிட்டர் பண்ணுவோம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எங்கள் கிரிமினல் ஃபீல்டில் இருக்கோம், கிரிமினல் லா ஃபீல்டில் இருக்கோம், கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம், அதுக்கு தவறு நடந்தால் மட்டும்தான் வந்து அதை தட்டிக்கலாம் சொல்கிறேன்ல. இவரே இதே இப்போ இவங்க ரெண்டு பேருமே இந்த தாம்பரம் கமிஷனரோ இவங்களோ ஆவடி கமிஷனரோ மூணு பேருமே எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன், நிறைய நல்லா பண்ணுறாங்க சிறப்பாக. ஆவடி கமிஷன் சொன்ன சந்தீப் ராஜராத்தர் அவர்கள் வந்து போக்சோ ஆக்டில்
ஒரு நாலு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஒரு சிறுமி மேலே. இப்போதைக்கு செயல்பாடுகள் திறம்பட இருக்குது, நல்லா பண்றாங்க. எதுக்கு சுட்டி காட்டுற மாதிரி பெரிய போடுவாங்க. ஒரு கேள்வி ஒருத்தர் கமெண்ட் கேட்டிருக்காப்புல, எத்தனையோ இதெல்லாம் போலீஸ் வந்து இன்னும் சிறப்பாக செயல்படணும், நீங்கள் இதை அவுட்டை கேட்டு சொல்லுங்கள். இல்லை போலீஸ் சிறப்பாக செயல்படுறதுக்கு ஸ்கோப் இருக்கான்னா இருக்குது, அது வந்து கண்டினியூஸ் ஆக்சை டோல்ட் யூ. இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து அது அரசாங்கமும் சப்போர்ட் பண்ணணும். என்னென்னா அந்த எல்லண்டோ தனியாக இன்வெஸ்டிகேஷன் தனியாக பிரித்தா அது மிகப்பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய செயலாக இருக்கும். அது வந்து பெரிய ரிஃபார்மாக இருக்கும் போலீஸுக்கு. அது ரெண்டாவது வந்து நான் சொன்ன மாதிரி ப்ராசிக்யூஷனோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ராசிக்யூஷனை போலீஸுக்கு வந்து டைரக்ட் என்கேஜ்மெண்ட் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போதைக்கு எப்படின்னா கீழ் லெவலில் நீங்கள் போகிறீங்க, ஏபிபிகிட்ட கொடுக்குறீங்க, அவர் கேஸ் நடத்துகிறாரு, நடத்தலை, அவங்க ரிவ்யூ பண்ணப்படுறதில்லை வழக்கு தோல்விக்கு. யார்கிட்ட வருது? இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு வருது. நீங்கள் ஒழுங்காக எவிடன்ஸ் தரல, நீங்கள் ஒழுங்காக அப்படியே போயிருக்கோம். ஏன்னா வழக்குறீங்க எப்பயுமே அவங்களோட பணிகள் வந்து நீங்கள் எவ்வளோ இன்புட் கொடுக்குறீங்களோ அதை வச்சு தான் அவங்க சமையல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த இன்புட்டை வந்து மேலே இருந்து கொடுத்தாக்கா நல்லாயிருக்கும். அடிஷ்னல் ஜாயின்ட் கமிஷனரோட ரோலு அதில், ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப பாருங்களேன், சூப்பர்வைசரி ரோல் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பவர் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இதை எடுத்துக்கிறது நல்லது. அடிஷ்னல் கமிஷனருக்கும் ஜேசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் ஹேண்டில் பண்ண வேண்டிய வேலை அவங்களுதுன்னு சொல்லிட்டாங்கன்னா பெரிய ரிலீஃப் இருக்கும் கீழே. இப்போ ஃபைனலாக போலீஸோட செயல்பாடுகள் ஆஸ் ஆன் டேட் வந்து எனக்கு இந்த மூணு கமிஷனரேட்டு ப்ளஸ் ஒரு டிஜிபி கோயம்புத்தூர் எனக்கு நான் ரொம்ப பார்க்கல, நிறைய அங்கே வந்து எனக்கு சம்பவங்கள் என்ன நடக்குது எதுவும் தெரியல. பட் ஆஸ் ஆஃப் டேட் வந்து இந்த மூணு கமிஷனரேட்டு, நாலு ஜோன் ஐஜி, அதில் மூணு ஜோன் ஐஜி நான் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன், ஒரு ஜோன் ஐஜி மட்டும் எனக்கு தெரியல. ஓவரால் டிஜிபி ஃபங்க்ஷனிங் எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ரொம்ப ரியாக்டிவாக, ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்கிறாங்க, கண்டினியூஸாக ரிவ்யூ பண்ணிட்டுருக்காங்க. அது ஆன்லைன் மோடு வந்துருச்சு, 100 கால்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்குது, சிசிடிவிகள் வந்து பிரமாதமாக சிசிடிவி வச்சு எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிடுறாங்க. அன்டிடெக்டட் கேஸுன்னு பாருங்களேன், முன்னாடிலாம் மர்மமான கொலை, யார் கொலை பண்ணான்னு கண்டுபிடிக்காமே எத்தனையோ கேஸ் இருக்குது, அன்டிடெக்டட் கேஸஸ் அன்டிடெக்ட். இன்றைக்கி இருக்க ரேஷியோ பார்த்தீங்கன்னா அதில் ஹேட்ஸ் ஆஃப். விஷயத்துல அது நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் தான். அதில் நம்ம எல்லை மீறது, அத்து மீறது, அதெல்லாம் நம்ம எப்பயும் மாதிரி வந்து பொறுத்து கொள்ள மாட்டோம். மனித உரிமைகள் மீறல்னா நம்ம தான் முதல் குரல் கொடுப்போம். தவறாக ஒரு அதிகாரி நடந்துக்கிட்டாலும் நம்ம யாராக இருந்தாலும் கேட்போம், அது உங்களுக்கு தெரியும். இப்போ இன்றைக்கி இருக்கிற செட்டப் வந்து நல்லா இருக்குது. அரசியல் தலையீடுகள் இன்னும் இல்லாமல் தான் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா பண்ணுறாங்க, நல்லா. நன்றி, உங்களோட பிஸியான விஷயங்கள் எங்களுக்காக நேரம் ஒதுக்கிய மிக நன்றி. இன்னும் இது போன்ற ஒரு காரசான விவாதங்களில் ப்ளூ பிக்ஸில் உங்களை மீண்டும் சந்தித்து அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுவோம். நீங்களும் ஃபயரான கேள்விகளுக்கு கூலான பதிலும் ஃபயரான பதிலடியும் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக சுதாகர் அவர்களே, கண்டிப்பாக கண்டிப்பாக. நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம். ரொம்ப இந்த வீடியோ வாட்ச் பண்ண எல்லா நேயர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட்டான பல விஷயங்களை உங்கள் பார்வை கொண்டு வருவோம். தேங்க்யூ.